வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறது ஒரு சிறுகதை. கதையின் தலைப்பு அம்மாவின் பெட்டி. வாங்க கதைக்கு போகலாம். அம்பத்தூரில் வசிக்கும் தங்கை கலாவிடமிருந்து ராகவனுக்கு அலைபேசி அழைப்பு. அண்ணே, அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு அதிகமாக இருக்குது, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னா வரமாட்டேன்னு அடம் பிடிக்குது. என்ன உடம்பு அவங்களுக்கு? நல்லா தானே இருந்தாங்க? ஆமாண்ணே, போன வியாழக்கிழமை வீட்டில் பூஜை வச்சுருந்தேன். நிறைய டெவோட்டிஸ் வந்திருந்தாங்க. சுவாமிக்கு அலங்காரம், புஷ்ப ஜோடிப்பு எல்லாம் அவங்க தான். வழக்கம் போல் வந்தவங்க சிலர்கிட்ட மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தாங்க. வழக்கமாக கூட்டு வழிபாட்டுக்கு வர்றவங்க எல்லோரும் என் மேலே பிரியம் உள்ளவங்க. அம்மாவோட குணம் முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுனால ஒருத்தரும் அதை பெருசாக எடுத்துக்கல. அம்மா குணம் தெரிஞ்சது தானே, என்ன பண்ணுறது? ரெண்டு நாளாக அவங்களால எதையும் சாப்பிட முடியல. கால் தம்ளர் பால் கொடுத்தேன், அதையும் வாந்தி எடுத்துட்டாங்க. கால் ரெண்டும் வீங்கி இருக்கு. சுறுசுறுப்பாக வீட்டில் சுற்றி சுற்றி வர்ற அவங்க ஒரே இடத்துலையே சுருண்டு படுத்து கிடக்கிறத பார்க்க முடியல. பெரியவனை பார்க்கணும்னு அப்பப்போ சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்து ரெண்டு வார்த்தை பேசுனீங்கன்னா தெம்பாக எழுந்து உக்காந்துடுவாங்க. நான் உங்கள் அண்ணி ராஜத்தை மிஷன் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிவிட்டு வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் அல்லாடிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இது வேற ஒரு பிரச்சனையா? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கண்ணே, பங்கஜமும் கௌரியும் இங்கே தான் இருக்காங்க. அம்மாவை அவங்களும் கூட இருந்து பார்த்துக்கிறாங்க. ஏதாச்சும் அதிகமாக அம்மாவுக்கு முடியலைன்னா ஃபோன் போடுறேன், வந்துடுங்க. அப்புறம் அன்னைக்கு எப்படின்னா உடம்பு இருக்குது? ஆஸ்பத்திரியில் என்ன சொன்னாங்க? ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளம், வால்வு மாற்றணும்னு லட்சக்கணக்கில் பணம் செலவாகும்னு சொன்னீங்க. ரொம்ப கவலையாக இருக்குன்னா, அப்பா இறந்த பிற்பாடு மூணு தங்கச்சிகளை நீங்களும் அண்ணியும் தான் பார்த்துக்கிட்டீங்க. அன்னைக்கும் அம்மாவுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமல் போச்சே தவிர, எங்கள் எல்லோருக்கும் அண்ணின்னா கடவுள் மாதிரின்னே. அவங்களுக்கு போய் இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்க வேண்டாம். ராகவனுக்கு மேற்கொண்டு பேச முடியவில்லை. வச்சிடுறேம்மா, உங்கள் அண்ணி ஆஸ்பத்திரியில் பெட்டில் தான் இருக்கா. வர்ற வாரம் ஆப்ரேஷன், ஹார்ட் வால்வு ரீப்ளேஸ் பண்ண போகிறதா பெரிய டாக்டர் சொல்கிறார். சரி, நான் அப்புறம் பேசுகிறேம்மா. ஃபோனை வைத்துவிட்டு ராகவன் தொலைவில் தெரிந்த கோயில் கோபுரத்தை வெறித்து பார்த்தார். வாழ்க்கையில் மனிதருக்கு கஷ்டங்கள் வரலாம், ஆனால் இப்படியா? என்ன கொடுமை! ஏன் எனக்கு மட்டும் இப்படி? மறுநாள் தகவல் வந்தது, ராகவனின் தாய் அன்னத்தின் கதை முடிந்துவிட்டது என்று. சாயங்காலம் 4 மணிக்கு அம்மா மூச்சு விட சிரமப்பட்டாங்க. பக்கத்தில் இருக்கும் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகும் வழியிலேயே உயிர் போயிடுச்சானே. அம்மாவின் உடம்பை இங்கேயே அடக்கம் பண்ணிட முடிவு செய்திடலாமா? அங்கே அன்னி ஆஸ்பத்திரியில் இருக்கதால இங்கேயே பண்ணுறது தான் சரியாக இருக்கும்னு தோணுதுண்ணே. நானும் இங்கே தங்கைகளும் அதே முடிவை தான் எடுத்துருக்குறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பி போயிருந்தேன். கலா, என் பலுவை நீ தீர்த்துட்டேம்மா. நீ சொல்கிறது ரொம்ப சரி. அம்மாவுக்கும் என் மனைவிக்கும் தினம் மோதல் வந்து நான் கஷ்டப்பட்டப்ப அம்மாவை என்கிட்ட அனுப்பிடுங்கண்ணே, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ஏதும் சிரமம் இல்லைன்னு நீ சொன்ன. இப்போது அங்கேயே அடக்கம் பண்ண ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்லி என் வயிற்றில் பால் வார்த்துருக்குற. உனக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேங்களா? என்னென்ன பெரிய வார்த்தையெல்லாம்? அண்ணியை பார்த்துக்க ஆள் போட்டுட்டு சீக்கிரம் இங்கே வாங்க. மூத்த பையன்கிறதால நீங்கள் தான் கொல்லி போடணுமா. நாளைக்கு மதியம் எடுத்துடலாம்னு சொல்கிறாரு என் வீட்டுக்காரரு. சரிம்மா, நான் அடுத்த பஸ்லேயே கிளம்பி வந்துடுறேன். கண்ணாடி பேழையில் அண்ணம் மீலா துயில் கொண்டிருந்தார். வாசலில் ட்ரம்ஸ் அடிப்பின் அதிர்வில் செவிப்பறை கிழிந்தது. வீட்டுக்கு முன் வீதி நடுவில் செத்தை குப்பைகளை எரித்து அதை சுற்றி வட்டமாக நின்றவர்களில் இருவரை தவிர மற்றவர்கள் இளைஞர்கள். தோல் வாத்தியங்களை நெருப்பில் சூடுபடுத்தி 2 கைகளிலும் குச்சியை வைத்து ரிதத்துடன் அடித்து அந்த பிரதேசத்தையே கலக்கிக் கொண்டிருந்தார்கள். அம்மாவின் மரணம் ராகவனை அதிகமாக பாதிக்கவில்லை. அவர் கண்ணில் ஒரு துளி கண்ணீர் கூட வெளிப்படவில்லை. அம்மா செய்த அக்கிரமம் அழிச்சாட்டியம் ராகவன் மனசில் கசப்பையே நிறைத்து வைத்திருந்தது. இருந்தாலும் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை உணர்வு மனதில் உறுத்தவே
ஓடி வந்திருந்தார். வந்தவுடன் ராகவன் தங்கை கலாவை வீட்டுக்குள் அழைத்து போய் தாயின் இறுதி செலவுக்கு கொண்டு போயிருந்த பணத்தை கொடுத்தார். அவள் வாங்க மறுத்தாள். அண்ணே, மாதம் மாதம் நீங்கள் தவறாமல் அம்மாவுக்கு மணி ஆர்டரில் அனுப்பின பணத்தை அம்மா செலவே பண்ணாமல் சேர்த்து வச்சுருந்தாங்க. போன மாதம் அம்மா என்னை நகைக்கடைக்கு கூட்டி போயிருந்தாங்க. தன் தோடு மூக்குத்தி கழுத்து செயின்கள் வளையல்கள் எல்லாத்தையும் விற்று பணமாக்கிட்டாங்க. அந்த பணத்திலிருந்து தான் தன் ஈமச்சடங்கு செலவை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உயில் மாதிரி எனக்கு தங்கைகளுக்குன்னு பணத்தை பிரித்து கவர்களில் போட்டு தன் பெட்டியில் வச்சுருக்காங்க. தன் சாவுக்கு அப்புறம் அதை சம்பந்தப்பட்டவங்களுக்கு கொடுக்குற வேலையை எனக்கு கொடுத்துருக்காங்கண்ணே. ராகவன் வியப்பின் எல்லைக்கு போனார். வட்டிக்கு ரூபாய் வாங்கி தன் தாயின் இறுதி செலவுக்கு பணம் கொண்டு வந்திருந்தார் அவர். அம்மாவா இப்படி முடிவு செய்து பணமும் கொடுத்து வைத்திருக்கிறாள்? தங்கை கலா அம்பத்தூரில் நிறைய பேருக்கு தெரிந்தவளாக இருந்தாள். காரணம், வீட்டில் வாரம் தவறாமல் அவள் நடத்தும் பூஜை பஜன் கூட்டு வழிபாடு. நிறைய பேர் வந்தார்கள். மாலை போட்டு அஞ்சலி செலுத்தி போனார்கள். உறவினர்கள் வந்து கூடினார்கள். கண்ணாடி பிழைக்கு அருகில் பிளாஸ்டிக் சேரில் உட்கார்ந்திருந்தார் ராகவன். தனியார் கம்பெனியில் தலைமை குமாஸ்தா வேலை. ராஜம் அங்கே ஸ்டெனோவாக இருந்தால் அவளுடைய அழகு குணம் ராகவனை வசீகரித்தது. இருவரும் காதலித்தார்கள். வேறு வேறு ஜாதியானாலும் ராகவனின் பெற்றோர் பச்சை கொடி காட்டினார்கள். ராஜத்தின் வீட்டில் சம்மதமில்லை. நண்பர்கள் முன்னிலையில் ஒரு கோயிலில் எளிமையாக திருமணம் நடந்தது. சில மாதங்களில் கார் விபத்தொன்றில் ராகவனின் தந்தை மரணமுற்றார். தந்தை இல்லாத கவலையில் மகனும் மருமகளும் வேலைக்கு போய்விட்ட நேரத்தில் அண்ணம் மூன்று மகள்களுடன் பேசி அவர்கள் மனதை கலைத்தார். மகள்கள் நல்ல உடை நாகரிக அணிகலன்கள் இல்லாத நிலையில் மருமகள் மட்டும் நாகரிக உடை பண வசதியுடன் இருப்பது அவர்களை உறுத்தியது. தினமும் சண்டை சச்சரவு. மருமகள் வெளியில் வேலைக்கு போகிறவள், அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது ராகவனின் தாய்க்கு புரியவில்லை. ராஜம் கடன் வாங்கி ராகவனின் மூன்று தங்கைகளுக்கும் எளிய முறையில் பொன் வைக்கிற இடத்தில் பூ வைத்து திருமணம் செய்து கொடுத்தாள். நியாயமாக மருமகளை கோயில் கட்டி கும்பிட வேண்டிய ராகவனின் தாய் அண்ணம் குரோதம் வளர்த்தாள். அம்மா அம்மா என்று பாசத்துடன் அழைத்து மாமியாருக்கு வேண்டியதை பார்த்து பார்த்து கவனித்தாள் ராஜம். ஆனாலும் தன் மகள்களுக்கு இன்னும் தடபுடலான இடத்தில் மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செய்து கொடுக்கவில்லையே என்கிற மனக்குறை அண்ணம்மாவுக்கு. மகனிடம் கோல் சொல்லுவதே தாயின் வேலையாக மாறியது. நான் தெருவில்தான் போய் படுத்துக்க போறேன், என்னை ஃபேன் போட்டுக்க கூடாதுங்கிறாடா உன் பொண்டாட்டி. அதற்கு அவங்க ஒவ்வொரு ரூமிலும் ஃபேனை போட்டுவிட்டு ஆஃப் பண்ணாமல் வேற இடத்துக்கு போயிடுறாங்க. கரண்ட் பில் அநியாயத்துக்கு எகிருதுங்க. மனைவியின் விளக்கம். எனக்கு தண்ணியாக காப்பி போட்டு தர்றாடா உன் அருமை பொண்டாட்டி. ஏம்மா, நீயே உனக்கு பிடிச்ச மாதிரி காப்பி போட்டுக்க வேண்டியதானே. நான் கேஸ் அடுப்புக்கிட்டேயே போகக்கூடாதுங்கிறாளே. உங்கள் அம்மா கேஸ் அடுப்பை ஆன் பண்ணி காப்பி போட்டுட்டு மறதியாக வால்வை மூடாமல் போயிடுறாங்க. அதாங்க அவங்க கேஸ் அடுப்புக்கிட்ட போகக்கூடாதுன்னு சொன்னேன். வீட்டு வாசலில் உட்கார்ந்து கொண்டு தெருவில் போவோர் வருவோரிடம் என் புள்ள கொண்டாந்துருக்கானே ஒரு அருமை பொண்டாட்டி, அவள் பண்ணுற கொடுமை தாங்கலடி அம்மா, தெருநாய்க்கு சோறு போடுறாப்புல தண்டத்துக்கு சோறு போடுறா, காப்பி கழுநீர் தண்ணி மாதிரி இருக்கு, நாய் கூட அதை குடிக்காது என்று பேசுவது அண்ணம்மாவின் வழக்கம். இதை ஒரு நாள் அறைக்குள் படுத்திருந்த ராகவன் தன் காதார கேட்டு கொதித்து விட்டான். நீ உன் பொண்டாட்டி பேச்சை தான் கேட்ப, என்ன திட்டுவ என்று கூசாமல் ராகவனை வசைப்பாடினாள் அண்ணம். காதலித்து கைப்பிடித்தவனுக்காக தன் குடும்பத்தை உதறிவிட்டு வந்த மனைவி கவலையில் புழுங்க, எனக்கு யாருமே இல்லை, நான் அனாத மாதிரி கிடக்கேன் என்று ராகவன் முன்னே புலம்புவது அன்னத்தின் வழக்கம். மனைவி தாய் இருவரையும் பிரித்தே ஆக வேண்டும் என முடிவு செய்தார். ஒவ்வொரு தங்கையாக கேட்டார். அம்மாவை என் வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அண்ணா, என் மாமனார் மாமியாருக்கும் எனக்கும் கலகம் மூட்டி விட்டுடுவாங்க என்று இரண்டு தங்கைகள் கை விரித்துவிட அம்பத்தூர் தங்கை கலா
என்கிட்ட அனுப்புங்கண்ணா. இங்கே பூஜை பஜன் டிவோட்டீஸ்களுக்கு அன்னதானம்னு ஒரு அமைப்பு வச்சு செய்துக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு இங்கே இருக்கவும் பிடிக்கும், நான் பார்த்துக்கிறேன் என்றாள். அம்பத்தூருக்கு அம்மாவை அனுப்பி வைத்தார். கூடவே மாதா மாதம் தாயாருக்கும் தங்கைக்கும் பணம் அனுப்ப ஆரம்பித்தார். தங்கை கலா, அண்ணே அவங்க எனக்கும் அம்மாதான், எனக்கு பணம் எதுவும் அனுப்ப வேண்டாம், அம்மா மனசு திருப்திக்கு ஏதாவது அதுவும் அவங்க பேருக்கு மணி ஆர்டர் அனுப்பி வைங்க. என் பையன் அனுப்பியிருக்கான்னு மணி ஆர்டர் ரசீதை பிரித்து பார்த்து தடவி கொடுத்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க என்றால் வீட்டில் நிம்மதி திரும்பியது. ஆனால் மனைவி ராஜத்துக்கு நடந்தால் மூச்சு இறைப்பு, இருமல், அடிக்கடி களைப்பு, தலை சுற்றல், மயக்கம். மிஷன் ஆஸ்பத்திரியில் பரிசோதித்துவிட்டு இருதயத்தில் மிட்ரல் வால்வ் பழுது, வால்வை ரீப்ளேஸ் செய்யணும், 2-2.5 லட்சம் ரூபாய் தயார் பண்ணுங்க, சீக்கிரம் ஆப்ரேஷன் செஞ்சாக வேண்டும் என்று மருத்துவமனை கார்டியாலஜிஸ்ட் சீஃப் டாக்டர் வில்லியம்ஸ் சொன்னார். சில நண்பர்களிடமும் ஆஃபீஸிலும் கடன் கேட்டிருந்தார் ராகவன், தருவதாக சொல்லியிருந்தார்கள். அதற்குள் அம்மாவின் மரணம். நேரம் போய்கொண்டிருந்தது. ராகவனின் மீசை தாடி மழிக்கப்பட்டது. கோடி வேட்டி துண்டு உடுக்க கொடுத்தார்கள். அம்மாவை சுற்றி பெண்கள் சூழ்ந்து கொண்டு சந்தனம், வாசனை பொடி, வாசனை திரவியங்கள் பூசினார்கள். கலா அம்மாவின் தலையை மடியில் சுமக்க குடம் குடமாக நீர் விட்டு குளிப்பாட்டினார்கள். ராகவன் தாய்க்கு செய்ய வேண்டிய சடங்குகளை அங்குள்ளவர்கள் சொன்னபடி செய்தார். ராகவனின் தாய் அன்னத்தின் உடல் ஏற்றப்பட்ட பல்லக்கு அமரர் ஊர்தி வாகனத்தில் வைக்கப்பட்டு 10,000 வாலா வெடிச்சரம் போகும் வழியெல்லாம் காது கிழிக்கும் அளவுக்கு வெடித்தபடி இறுதி பயணம் நடந்தது. அன்று சனிக்கிழமை, எனவே தனிப்பினமாக போகாமல் ஒரு கோழியை பல்லக்கில் கட்டி தொங்கவிட்டிருந்தார்கள். சுடுகாட்டில் அடக்கம் முடிந்தது. வீடு திரும்பி ராகவன் குளித்தார். தலைமகன் ஈமச்சடங்கு கொல்லி போட்டவன் என்பதால் 16-ஆம் நாள் காரியத்தை ராமேஸ்வரம் கடலில் செய்ய வேண்டுமென்று யாரோ சொன்னார்கள். தங்கை கலா மற்ற தங்கைகளையும் ராகவனையும் ஒரு அறைக்குள் அழைத்து பீரோவுக்கு மேலிருந்த அம்மாவின் பெட்டியை இறக்கினாள். தன் காரியம் முடிஞ்ச பிறகு இந்த பொட்டியை திறந்து கவர்களை பங்கீடு செய்யணும்னு அம்மா என்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டாங்கண்ணே என்று குரல் கம்மியபடி சொன்னாள் கலா. அந்த இரும்பு பெட்டியில் புடவைகளுக்கு அடியில் 5 கவர்கள் இருந்தன. ஒவ்வொன்றின் மீதும் பெயர் எழுதப்பட்டிருந்தது, தொகையும் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஈமச்செலவு என்று எழுதப்பட்ட கவர் காலியாக இருந்தது. ரூபாய் 20,000 அதில் இருந்ததை எடுத்துதான் அம்மா காரிய செலவு செய்தேன், மீதி கொஞ்சம் கையில் இருக்குன்ன என்று சொன்ன கலா தங்கைகள் பெயர் போட்டிருந்த கவர்களை அவர் அவரிடம் கொடுத்தாள். தன் பெயர் எழுதப்பட்ட கவரையும் எடுத்துக்கொண்டாள். தலா 20,000 ஒவ்வொரு கவரிலும் காணப்பட்டது. கடைசியாக இருந்த கவர் பெரிதாக கனமாக இருந்தது. இந்தாங்கண்ணே என்று அதை ராகவனிடம் நீட்டினாள் கலா. கவரில் இருந்த பெயரை பார்த்து திடுக்கிட்டார் ராகவன். எழுதப்பட்டிருந்த தொகையும் அவரை அதிர வைத்தது. கவருக்குள் கையை விட்டு அதிலிருந்த ஒரு காகிதத்தை எடுத்து பிரித்தார். பென்சில் ஒன்றால் தாளில் கடிதம் போல எழுதியிருந்தார் ராகவனின் தாய். நாங்க அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டாலும் எதிரும் புதிருமாக இருந்தாலும் என் பையனை காதலிச்சு தன் வீட்டாரை உதறிட்டு வந்த ராஜம் என்னை அம்மான்னு தான் கூப்பிடுவா. ஆக அவளும் எனக்கு மகதான். அவளோட இருதய ஆப்ரேஷன் செலவுக்காக இந்த 3 லட்சம் ரூபாயை என் மகன் வச்சுக்கணும். என் மகனுக்கு நான் பணம் எதுவும் வைக்கலை. அவன்தான் காலம் பூராவும் கடமை தவறாமல் எனக்கு பணம் அனுப்பிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு நான் பணம் கொடுக்கறதும் பிடிக்காது. ஏனோ என் புருஷன் போனப்புறம் எனக்கு இனிமே யார் இருக்கா என்கிற கவலையில் கொஞ்சம் புத்தி கெட்டு போச்சு. என்னை எல்லோரும் நல்லா பார்த்துக்கிட்டீங்க, நல்லா வச்சுருந்தீங்க. நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், இருப்பீங்க. இப்படிக்கு அண்ணம். அம்மா மீது கொண்டிருந்த கோபத்திலோ மனைவிக்கு உடல்நலமில்லை என்ற வருத்தத்திலோ அம்மா இறந்த துக்கத்தில் அழாமல் இருந்த ராகவன் அந்த கடிதத்தை படித்த கணத்தில் உடைந்தார். சுய பரிதாபத்தால் பிறரிடம் கோபமும் எரிச்சலும் கொண்டாலும் அம்மா தான் ஒரு தாய் என்பதை வெளிப்படுத்திவிட்டாள். ராகவன் மடார் மடார் என்று முகத்தில் அடித்து கொண்டார்.
உன்னை கூடவே வச்சு பார்த்துக்க முடியாத பாவி ஆகிட்டேனே அம்மா, உன்னை கடைசி வர புரிஞ்சுக்காமலேயே இருந்துட்டேனே அம்மா என்று அவர் கதறி அழுதார். கதை முடிந்தது. நன்றி, வணக்கம்.